அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கதிர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிணற்று பாசான் என்கின்ற வெட்டுக்காய பூண்டு செடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து வெட்டுக்காய பூண்டு செடி. இதற்கு வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா தாத்தா பூ செடின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இப்போது இந்த பூண்டு செடியை நம்ம எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம், இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன என்பதை நம்ம வந்து பார்க்கலாம். இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா தொடும்போது கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இதனுடைய பூ வந்து வெள்ளை கலர்லேயும் உள்ளே வந்து மஞ்சள் நிறத்துலேயும் இருக்கும். இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து வளர்த்துட்டு வரேன். கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லேயும் கண்டிப்பாக இந்த செடி வளர்த்துட்டு வாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்டவை. பொதுவாக எல்லா இடங்களிலும் இது வந்து கிடைக்கும். நம்மளாம் நட்டு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் தானாக வளரக்கூடிய செடி வகை தான் இது. பாருங்கள், என்னுடைய இலைகள் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு மருத்துவ பயன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. என்னுடைய மாமனாருடைய அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா வந்துட்டு அவர் இருக்கும்போது செஞ்சுட்டு வந்த ஒரு வைத்தியம் தான் இது. என்னுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய இலைகள் அனைத்தும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு வெள்ளம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம். அது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்களில் ஏற்படும் ஹீட் கொப்பளங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹீட் கொப்பளங்கள் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது கொப்பளங்கள், கட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் உடல்களில் இருந்தால் அதற்கு மேலே வந்துட்டு இந்த பேஸ்ட் வந்து தடவுனா சீக்கிரமாக குணமடையும். இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சுண்ணாம்பு வெள்ளம் கிணற்று பசன் பூனுடைய இலை வச்சுருக்கேன். இது மூணும் பேஸ்ட் மாதிரி அரைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூணுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து தயாரிக்கலாம். சுண்ணாம்பு சிறிதளவு சேர்த்தால் போதும், அதிகமாக வேண்டாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் செஞ்சு நம்ம வந்து அந்த கட்டி மேலே போட்டோம்னா, பத்து மாதிரி போட்டுகிட்டே வந்தோம்னா அந்த கட்டி உடஞ்சி விரைவில் குணமடையும். அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. என்னுடைய தாத்தா வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு வைத்தியம் வந்து செஞ்சுட்டு வந்தார். இந்த கிணற்று பசன் பூண்டு வந்து ஒரு சிறந்த மருத்துவ குணம் இருக்குது. அதனால தான் இதை வந்து சித்த மருத்துவத்திலையும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இந்த செடியை கண்டிப்பாக தெரியாதவர்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லா கிராம பகுதிகளிலும் இது வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி நீங்கள் வந்து அதை தடவுங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக குணமடையும். குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லோருக்குமே வந்து இந்த மாதிரி ஹீட் கொப்பளங்கள், சின்ன சின்ன கட்டிகள்லாம் வந்து வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நல்லா மசியணும், நல்லா தண்ணி விடக்கூடாது. முக்கியமாக தண்ணி விடாமல் அரைத்து கொள்ளவும். தண்ணியே இல்லாமல் நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி வந்து விடக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு இதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு தடவலாம். அதனுடைய கட்டிகள் இருக்கும் இடங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சரியாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பத்து மாதிரி போட்டு அந்த கட்டி அடைஞ்சதுக்கு அப்புறமா சீந்தல் கொடின்னு சொல்லிட்டு ஒரு கொடி இருக்குது. அதனுடைய இலைகளை வந்து விளக்கணை தடவி நெருப்பில் காட்டிட்டு அந்த சூடெலாம் போனதுக்கப்புறமா அந்த கட்டி மேலே நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த புண்கள் ஆறி அந்த கட்டி விரைவில் குணமடையும். அவ்வளோதாங்க, நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது சாதாரணமாகவே எந்த ஒரு வெட்டு காயங்களாக இருந்தாலும் நம்ம இந்த கிணற்று பாசான் பூண்டினுடைய இலைகளை எடுத்து பயன்படுத்துறதுனால விரைவில் அந்த புண்கள் குணமடையும். வெட்டு காயங்கள், வீக்கம், அடிப்பட்ட புண்கள், தீக்காயங்கள், கொப்பளங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இலையை எடுத்து நல்லா கசக்கி அதிலேருந்து வர அந்த சாறை எடுத்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுடைய புண்களிலிருந்து வடியும் ரத்தம்லாம் வந்து உறைஞ்சி ரத்தம் வந்து வராது. இதனுடைய சார் நீங்கள் விடும்போதே பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து குறைஞ்சிரும். அதனால் அதிகமாக பயன்படுத்தலாம். கிராம பகுதிகளில் எல்லா விவசாயிகளுமே வந்து ஒரு நிலத்தில் வேலை செய்யும் போதோ இல்லை எதனால் அடிப்பட்டதுனாலோ கண்டிப்பாக முதலுதவிக்கு இந்த செடியை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போவும் பயன்படுத்திட்டு தான் வராங்க. கண்டிப்பாக தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பூ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து காந்தி தாத்தா வந்து காந்தி தாத்தா செடின்னு கூட வந்து இதை சொல்லுவாங்க. இதை வந்து கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக இருக்கும் பூவு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது தீக்காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மேலே சீக்கிரமாக அந்த புண்ணு வந்து நமக்கு சரியாகணும்னா இந்த சாறு பிடிஞ்சு நீங்கள் வந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா தினமும் சீக்கிரமாக விரைவில் குணமடையும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து அதனுடைய இலைகள்லாம் பறித்து நல்லா கையிலே வந்து கசக்கணும்.
நீங்கள் எப்போவுமே வந்து தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக சரியாகாது. இந்த மாதிரி கையிலே நல்லா கசக்கி பிழியும் போது அந்த சாறு வந்து ஒரு நல்லா பச்சை கலரில் பாருங்கள். இதை நீங்கள் எந்த காயங்களாக இருந்தாலும் அதன் மேலே விட்டிங்கன்னா விரைவில் குணமடையும். அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிணற்று பாசன இலையினுடைய சாறும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இலை அந்த சாறும் எடுத்து இரண்டையும் சேர்த்து நம்ம கலந்து குடித்தோம்னா நஞ்சு முறிவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளும் வந்து சரியாகும். அதே மாதிரி இதனால் என்னென்ன இதெல்லாம் சரியாகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அது நல்லா கசக்கி பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாறு வருது இல்லைங்களா, இந்த சாறு நம்ம யூஸ் பண்ணுறதுனால புண்கள் விரைவில் குணமடையும், ரத்தம் வந்து உறைஞ்சிடும், அதிகமாக ரத்தம் வந்து வெளியேறாது. அது மட்டும் இல்லாமல் நீர்க்கோர்வை, மூக்கடைப்பு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். என்னுடைய பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.